மார்னிங் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டத்தில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில், இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து மருந்துகளும் அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப இருக்குதாங்கிறத உறுதி செய்கிறதுக்காக தான் இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நானும் என்னோடய ஜாயின்ட் டைரக்டர், டெப்டி டைரக்டர் எல்லாம் வந்துட்ருக்கோம். ஸோ இப்போ போதுமான அளவுக்கு எல்லா மருந்துகளும், தேவையான மருந்துகள் கண்டிப்பாக கையிருப்பு இருக்கு. சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, ஒரு மூணு விதத்தில் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்து ஒரு குவாலிட்டியான மருந்துகளை வந்து தமிழ்நாடு டிஎன்எம்எஸ்சி மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் மூலமாக ப்ராசஸ் பண்ணுவோம். இதை வாங்குவதற்கு உண்டான பணம் அது வந்து ஒரு பாஸ்புக் மாதிரி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு சோர்ஸ்லேருந்து கொடுப்போம். ஸ்டேட் பட்ஜெட், என்ஹெச்எம் பட்ஜெட் கொடுப்போம். அதுக்கப்புறம் மூணாவது வந்து ஒரு லோக்கல் ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த டாக்டரு அந்த லோக்கல் தேவைக்கு என்ன மருந்து தேவையோ அதை வந்து இங்கே எக்ஸ்யூ பண்ணுவோம். ஸோ முதல்ல ஃபண்டை பொசிஷன் பார்த்திங்கன்னா, ஸ்டேட் பட்ஜெட்டில் 55.9 கோடி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து 55 கோடியில் மேஜாரிட்டி போர்ஷன் வந்து டிஎன்எம்எஸ்சி கொடுத்துருவோம். அது இல்லாமல் ஒரு 2 கோடி ரூபாய் வந்து அந்தந்த மாவட்டத்துக்கு உண்டான லோக்கல் டிடிக்கு கொடுத்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப லோக்கல் பர்ச்சேஸ் பண்ணிக்கவும் பிளான் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 264 கோடி வந்து என்ஆர்ஹெச்எம் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் வழியாக கொடுத்துட்டு அதுக்கு உண்டான பாஸ்புக், ஆல்ரெடி 118 கோடிக்கு அதுக்கு உண்டான பாஸ்புக்ஸை நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபண்டை என்ன பண்ணுவோம்னா, ஒரு 41 வகை, இது வந்து ஒரு பட்ஜெட்டோட அலோகேஷன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் அலோகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து பாஸ்புக், இந்த பாஸ்புக் என்னென்னா ஒவ்வொருத்துக்கும், அதாவது ஒரு பிஹெச்னா ஒரு 5 பாஸ்புக் இருக்கும், பிளாக் பிஹெச்னா 10 இருக்கும், டிடினா 45 இருக்கும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பாஸ்புக்லேயும் என்னென்ன மருந்து எடுக்கலாம், எவ்வளோ விலைக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறது டீட்டெயில் இருக்கும். இது லைவாக அப்டேட் பண்ணிக்கிட்டு எனி டைம் நம்ம சென்னையிலேருந்து எங்களால் பார்த்துக்க முடியும். இப்போ இன்கேஸ் ஒரு பாஸ்புக்கில் ஒரு அமௌண்ட்டு குறையுது அப்படின்னா உடனுக்குடன் நம்ம இப்போ வேலிட்டி எப்படி அப்டேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி உடனுக்குடன் நாங்கள் சென்னையிலேருந்து இதை டாப் அப் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் கொடுக்கும்போது வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டு வகையான பாஸ்புக்கில் கொடுக்குறதோட அட்வான்டேஜ் என்னென்னா, அங்கே இருக்க மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து அவருக்கு என்ன மாத்திரை என்ன வழக்கமாக ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கோ அதை அவங்களுக்கு வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். இன்கேஸ் அந்த இடத்துல இல்லைன்னா பக்கத்தில் உள்ள பிஹெச்டியும் எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ பிளாக் டு பிளாக் மாற்றிக்கலாம், அந்த மாவட்டத்துக்குள்ளே எங்கே வேணால் மாற்றிக்கிறதுக்கு அந்த மாவட்டத்துடைய டிடிஹெச்எஸ்க்கு பவர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் ஒவ்வொரு ட்ரக்கும் நாங்கள் என்ன மாதிரி இருக்குது, எவ்வளோ மூவ் ஆகுது, இயர் ஆன் இயர் எவ்வளோ மூவ் ஆகுதுன்றதையும் அசஸ் பண்ணுவோம். என்னோடய ஐடியா என்னென்னா, ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு நமக்கு மாத்திரைகள் தேவைப்படும், இன்னென்ன மாத்திரைகள் தேவைப்படும்ன்றதை அறிஞ்சு அதுக்குண்டான டெண்டர் எடுப்போம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பிஹெச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 351 வந்து எசென்ஷியல் ட்ரக் லிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு உண்டான மாத்திரைகள். ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு கண்டினியூஸாக குரூப் குரூப்பாக தான் கொடுப்போம். ஸோ ஒரு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் மாத்திரை, ஆன்டி டயபெட்டிக் மாத்திரை, இல்லை ஆன்டிபயோட்டிக் மாத்திரை அப்படின்னு கொடுப்போம். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா, இப்போ நம்ம எம்டிஎம்மில் சக்கரை வியாதிக்கு கொடுக்குறோம். ஸோ சக்கரை வியாதிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கக்கிட்ட இங்கே இருக்க ஸ்டாக்ஸே பார்த்தீங்கன்னா, கிளிபன்கிளமைட், மெட்ஃபார்மின், கிளிபிசைட், இன்சுலின், கிளிமிப்ரைட், கிளிபசைட், பிடாகிரிப்டின், சிடாகிரிப்டின், சிடாகிரிப்டின் பாஸ்பேட் அண்ட் 100 மில்லிகிராம்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து சக்கரை வியாதிக்கு மட்டும் 12 வகையான மாத்திரைகள் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், இங்கே இருக்க இந்த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதின்னு மெட்ஃபார்மின் வந்து 50,000 மாத்திரைகள் இருக்குது. ஸோ இது தாராளமாக இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு தேவை. அது இல்லாமல் அடுத்த வகையான மாத்திரைகள் வந்து அவங்களுக்கு தேவைன்னா அடுத்த லெவல் மாத்திரையும் நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த பிஹெச்சி இந்த மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு 351 வகையான மாத்திரைகள் எலிஜிபிள். அவங்களுக்கு லோக்கல் என்ன தேவையோ அது அந்தந்த மெடிக்கல் ஆஃபீஸரை முடிவு பண்ணி தேவையான மருந்துகள் மாத்திரைகள் கிடங்குலேருந்து எடுத்துக்கலாம். அதுக்குண்டான பணத்தை வந்து ஒரு 41 பாஸ்புக்கில் ஆட் ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் தட்டுப்பாடுங்கிறது கிடையாது. பட் எல்லா மாத்திரையும் எல்லா இடத்துலையும் எல்லா பிஹெச்லேயும் அவசியமானால் அவசியம் கிடையாது. அந்த பகுதிக்கு என்ன மாத்திரை அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதோ, அந்த மக்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதோ வேணுமோ அது என்றைக்கும் அவைலபிள் இருக்குது. என்ஷூர் பண்ணிடுறோம். தேவைப்பட்டால் பிஹெச்சி டு பிஹெச்சி, பிளாக் டு பிளாக்கு,
மாவட்டம் டு மாவட்டம் மூவ் பண்ணுறதுக்கும் இதுக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நானும் எங்களோட ஜாயின்ட் டைரக்டரும் இப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கோம். போதுமான அளவு எல்லா மாத்திரைகளும் இன்க்ளூடிங் நம்ம இப்போ பாம்புகடி மருந்து இருக்கா நாய்கடி மருந்து இருக்கான்னு கேட்கல. இந்த பர்டிகுலர் படப்பை பிஹெச்சில் இன்றைக்கி 45 வயல் ஆன்டி ரேபிஸ் நம்ம நாய்கடி மருந்தும், 35 வயல் வந்து பாம்புகடி மருந்தும் இந்த வயலில் இந்த பிஹெச்சில் இந்த செகண்டில் இங்கே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ பொதுமக்களுக்கு தேவையான அனைத்தும் இப்போது அவைலபிளாக இருக்குது.